வியூவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி இரவு சமையல் அறையில் இது மாதிரி செய்யுங்கள், லக்ஷ்மிகரம் நிலைக்கும், உணவுக்கு பஞ்சம் என்பதே வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேருடைய டவுட் தான் இது, இரவு வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு படுக்கணுமா, இல்லை வந்து பாத்திரம் வந்து இரவு நேரத்தில் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுமே, பாத்திரத்தை விளக்காமல் தூங்கணுமா அப்படின்றது நிறைய பேர் டவுட். இது அப்போல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து பாத்திரம் கழுவுவாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு பாத்திரம் கழுவ மாட்டாங்க தான், சமையல் முடித்து சாப்பிட்ருவாங்க. அப்போ சமையல் முடித்தோடனே ஒரு பாத்திரம் கிடக்கும், அதை மட்டும் கழுவிடுவாங்க. சமையல் முடித்து சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் போட்டுட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு நல்லா தவளர தண்ணி தெளித்து வச்சுட்டு, ஏன்னா தோட்டம் இரவு அந்த நேரத்தில் வந்து பூச்சி நடமாட்டங்கள்லாம் இருக்குன்றது காரணத்துக்காக அங்கே வச்சுட்டு வந்து படுத்து உறங்கிடுவாங்க. காலையில் எழுந்து தான் வீடு பெருக்கி கூட்டி தண்ணி தெளித்து எல்லாம் பண்ணிவிட்டு சாணம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அடுப்பில் வைக்கிறது பழக்கம் வச்சுருந்தாங்க. இப்போலாம் நம்ம வீட்டு கிச்சன் உள்ளேயே சிங்க் பாத்திரம் கழுவுற இடம் இருக்குது இல்லைங்களா, வாஷ்பேசின்னு, அதில் வந்து நம்ம கழுவுறதுனால அந்த பாத்திரத்தை வந்து அந்த அப்படியே போடக்கூடாது. ஏன்னா சமையல் அறைக்குள்ளே வந்து நம்மளுடைய நம்ம வீட்டில் வசிக்கிற தேவதைகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய குலதெய்வம் இவங்கள்லாம் நம்ம வீட்டு உள்ளே வந்து வாசம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு ஐதீகம் அதெல்லாம். அந்த காலத்தில் வந்து நம்ம பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு குழல் விளக்கு, சின்ன விளக்கு வந்து ஒன்று எரிய விடணும். நான் விளக்குன்னா எண்ணெய் ஊற்றி விளக்கு கிடையாது, லைட்டு, சின்ன லைட்டு போட்டு வைக்கலாம். அந்த காலத்தெல்லாம் ஒரு விளக்கு வந்து இந்த மூடி போட்ட மாதிரி ஒரு விளக்கு இருக்கும் இல்லைங்களா, ராந்தல் விளக்குன்னு சொல்லுவாங்க, அதை ஏற்றி வைப்பாங்க தான். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லாததுனால நம்ம இரவு லைட்டு போட்டுடலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி பாத்திரத்தை வந்து கழுவிடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இல்லைம்மா நான் இரவில் தண்ணியில் கை வச்சா எனக்கு ஒத்துக்காதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சும்மா எச்சில் பாத்திரமாக இருந்தால் மட்டும் அந்த தட்டெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மீதி பத்து பாத்திரம்லாம் தண்ணி தெளித்து மூடி வச்சுடுங்க, காலையில் எழுந்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, இரவு அந்த மேடை மேலே ஒரு சின்ன அழுக்கு கூட குப்பை கூட இருக்கக்கூடாது. கேஸ் அடுப்பு மேலே ஆகட்டும், இல்லை பின்னாடி ஆகட்டும், அதெல்லாம் ஒரு துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் எந்த குளிர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்களா. ஒரு துணி வச்சு க்ளீனாக அதை துடைச்சி எடுத்துடணும், தொடச்சி க்ளீனாக மேடம் வந்து மேடம் மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சமையல் அறைன்றது வந்து நல்லா சூடாக இருக்கிற இடம், அது வந்து அக்னி மூலையில தான் நம்ம வந்து சமையல் அறை வைப்போம். அந்த அக்னி மூலையில் வந்து அந்த அக்னி மூலையன்ற இருக்கிறத வந்து சூட்டிலே தான் வைக்கணுமே தவிர தண்ணி எங்கனியமாக ஊற்றி சொத்த சொத்த சொதன்னு கொழ கொழ கொழன்னு வச்சுருக்கக்கூடாது அந்த கிச்சனை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வாஷ்பேசன்லாம் கூட தொடச்சி விட்டுட்டு க்ளீனாக காலில் ஏழ்ந்து வந்து பார்க்கும் பொழுது க்ளீனாக இருக்கணும். உங்களால் முடிஞ்சால் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு கூட எனக்கு தெரிஞ்சு படுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால் உடம்பு முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பச்சரிசி மாவு, நல்ல பச்சரிசி மாவு வச்சுக்கின்னு ஸ்ரீ அக்ஷயம் அக்ஷயம் அப்படின்னு எழுதலாம். அக்ஷயம் எழுத தெரிஞ்சால் எழுதலாம், இல்லை ஸ்ரீ மட்டும் போட்டுட்டு கூட எழுதலாம். இல்லை எனக்கு இடுக்க வரலமான்றவங்க பச்சரிசி மாவில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டு கொண்டு நீங்கள் படுக்கலாம். ஏன்னா அதை வந்து எறும்பு இழுத்துட்டு போனால் கூட நல்லது தான் நமக்கு அந்த நேரத்தில். அக்ஷயம்ன்றது என்னென்னா அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எப்பவுமே குறைவில்லாத ஒரு உணவு நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி அடுப்பு மேடை மேலே என்ன பண்ணுன்னா இதுக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சுட்டு படுங்க, ஒரு சொம்பு தண்ணீர், அந்த உப்பு ஜாடி ஒன்று, கொஞ்சோண்டு சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறீங்களா, அந்த சாதம், அந்த சாதத்தை வந்து நம்ம என்னமா பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அது டவுட். ஏன்னா காலையில் பழைய சாதத்தை வந்து காக்காவுக்கு வைக்கலாமா, ஏன்னா அவர்களை முன்னோர்களாக நம்ம பாவிக்கிறோம். முன்னோர்களாக பாவிக்கிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கும் திதி அன்னைக்கு மட்டும்தான். மற்ற நாளில் வந்து காக்காவுக்கு நீங்கள் பழைய சாதம் வைக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது, அதில் உங்களுக்கு எந்த ஒரு பாவமும் வராது. அந்த சாதம் நீங்கள் வைக்கிறது மூலிமா நல்ல ஒரு தானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த சாதத்தை நீங்கள் தண்ணி எப்போவுமே நான் கூட கொஞ்சம் சாதத்தை வந்து பாத்திரத்தை வந்து காயப்பட மாட்டேன், கொஞ்சம் சாதம் அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் சாதத்தை எடுத்து பிள்ளைங்களுக்கு நான் பரிமாறும் போது கொடுப்போம். அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு காலையில் அந்த பழைய சாதத்தை நீங்கள் காக்காவுக்கு தாராளமாக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மிகரம் நிலைக்கும், உணவுக்கு பஞ்சம் என்பதே வராது,
உணவுக்கு பஞ்சம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் நிறைய இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நிலைக்கு நீங்கள் உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராது. நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டை வந்து பார்ப்பாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டை வந்து பார்ப்பாங்க. அடுப்பங்கரையில் வந்து பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்குது, இவங்க வீட்டில் நல்லாவே நிறைவாக இருக்குது, நல்லதே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும்ன்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரும், ஆம் ஆம்ன்ற வார்த்தை வரும். அப்போ நிரம்ப நிரம்ப இருக்கும்போது ஆம்னு அவங்க சொல்லும்பொழுது நம்ம வீட்டில் எப்பவுமே நிரம்ப நிரம்ப இருக்கும் எல்லா விஷயமும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள், ரொம்ப நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டில். வீவர்ஸ், வெக்கோனுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.